வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக ரொம்பவே சுவையான சுலபமான பிளாக் மொய்த்தோஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மொய்த்தோஸ்லாம் நம்ம வெளியில் போய் தான் குடிப்போம், ஆனால் வீட்லேயே கடையில் தரதை விட ரொம்பவே சுவையாக செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸில் 3 லெமன் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு 5-6 புதினா சேர்த்துப்போம். அதன் பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மொய்த்தோவில் நம்ம பிளாக் சால்ட் அண்ட் க்யூமின் பவுடர் ஆட் பண்ணும்போது இதோடைய சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். ஆனால் இது ஆப்ஷனல் தான், வேண்டானே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா சாட் மசாலா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மொய்த்தோ சிரப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மொய்த்தோ சிரப் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன், வெர்ஜின் மொய்த்தோவில் செய்து காட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை பார்க்கலாம், இல்லைனா ரெடிமேடாக கடையில் கூட இந்த மொய்த்தோ சிரப் கிடைக்குது. இப்போது ஒரு மடலர் யூஸ் பண்ணி ஒரு முறை இதை மடல் பண்ணிக்கோங்க. இதை மடல் பண்ணும்போது லெமனை ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் நம்ம மொய்த்தோ. அடுத்து இது கூட கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பெப்சி இல்லை கோக், இது ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதன் பிறகு மறுபடியும் இந்த மட்லர் யூஸ் பண்ணி லேசாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஸ்லைஸை வச்சு கார்னிஷும் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சுவையான சுலபமான இந்த சம்மருக்கு பிளாக் மொய்த்தோ செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.